enlightening the thirsty. பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உமை இருகரம் குவித்து ஆராதிக்கிறேன், மனமார உம்மை அன்பு செய்கிறேன். இயேசுவே, நீர் எவ்வளவோ நல்லவர், எவ்வளவோ அழகு வாய்ந்தவர், நீர் எனக்குள் இருக்கிறீர். அன்பு ஆண்டவரே, நீர் எனக்குள் இருக்க நான் எனக்கு வெளியில் உம்மை தேடினேன் என்று புனித அகுஸ்தினார் கூறுகிறார். என் தெய்வமே, கடவுள் இங்கே இருக்கிறார் என்று பலர் கேட்கிறார்கள். நீர் எங்கே இருக்கிறீர்? எனக்குள் இருக்கிறீர், என் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிறீர். ஓ தொன்மை வாய்ந்த அழகே, உம்மை அன்பு செய்ய எவ்வளவோ தாமதம் செய்துவிட்டேன். 32 வயதில் கிறிஸ்துவராக மாறின புனித அகுஸ்தினார் மனம் வருந்துகிறார். இவ்வளவு நாட்களாக உம்மை அறியாமல், உம்மை தேடாமல், உம்மை அன்பு செய்யாமல் இருந்ததற்காக வருந்துகிறார். ஆண்டவரே, உம்மை நாங்கள் தேடுகிறோம், உம்மை நாடுகிறோம். நீர் எங்களுக்குள் இருக்கிறீர், நாங்களோ உம்மை எங்களுக்கு வெளியிலே புறத்தே இருக்கிற உலக பொருட்களில், உலக இன்பங்களில் உம்மை நாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, நீர் எனக்குள் என்னில் வாழுகிறீர் என்பதை நான் ஆழமாய் கண்டுணர செய்தருளும்.
கருவறையில் என்னை தேரேந்தவரே, இதுவரையில் என்னை சுமந்தவரே, கரம் நீட்டி என்னை அழைத்தவரே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கரம் நீட்டி என்னை அழைத்தவரே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கருவறையில் என்னை தேரைந்தவரே, இதுவரையில் என்னை சுமந்தவரே, கரம் நீட்டி என்னை அழைத்தவரே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கரம் நீட்டி என்னை அழைத்தவரே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பாவங்கள் என்னில் பெருவினது, பாவங்கள்
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 354வது ஆண்டு ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை மிக செல்லமாக தாய் வளர்த்து வந்தார். அந்த குழந்தை சிறுவனாக இருந்தபோதே அந்த குழந்தையினுடைய தந்தை இறந்து விட்டார். பத்ரிசியார் என்று அழைக்கப்பட்ட அந்த தந்தை இறந்து விட்டார். தன் மகனை நன்றாக படிக்க வைக்க வேண்டும், உலகத்தில் சிறந்த மனிதனாக மாமேதையாக உருவாக்க வேண்டும் என்ற தாய் கனவு கண்டாள். அதனால் கார்த்தேஜ் நகரத்தில் இருந்த பல்கலைக்கழகத்திற்கு இவனை படிக்க அனுப்பினார். அங்கே அந்த கல்லூரியில் படிக்கும்போது ரெண்டு தீய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டார். ஒன்று, தகாத உறவு கொண்டு ஒரு பெண்ணோடு பழகி ஒரு குழந்தைக்கு தந்தையானார். திருமணம் செய்யாமலேயே தாறுமாறாக ஒரு பெண்ணோடு பழகி ஒரு குழந்தைக்கு தந்தையானார். இரண்டாவதாக, மாணிக்கேயிசம் என்ற ஒரு தப்பறை கொள்கை பரவி வந்தது. அதன் மீது இவருக்கு ஒரு பிடிப்பு ஏற்பட்டது. இவர் அதை, அந்த தப்பறை கொள்கையை பின்பற்றினார். இந்த இரண்டு தவறுகளையும் இவர் செய்தார். ஆனால் மிக கூர்மையான புத்தி உடையவர். அந்த காலத்தில் அரசியல் மொழி, கல்வி கற்பிக்கும் மொழியாக லத்தீன் மொழி இருந்தது. லத்தீன் மொழி சற்று கடினமான மொழி. அந்த லத்தீன் மொழியில் சிசரோ என்ற மிகப்பெரிய லத்தீன் அறிஞர் எழுதியிருந்த ஓர்த்தன்சியூஸ் என்ற நூலை அவர் மிகவும் ஆழமாக படிப்பார், அதன் பொருளை புரிந்து கொள்வார், விளக்கம் கொடுப்பார். 19 வயதில் இவ்வளவு ஞானம் அவருக்கு இருந்ததை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டார். இவ்வளவு கூர்மையான புத்தி உடையவர் இந்த மாணிக்கேயிசம் என்ற தவறான கொள்கையை அவர் பிடித்து கொண்டார். அதில் என்னவென்றால், நன்மை செய்ய நமது உள்ளத்தில் ஒரு தூண்டுதல் எழுகிறது. அதே நேரத்தில் தீமையை செய்வதற்கு நமது உள்ளத்தில் ஒரு உந்துதல் ஏற்படுகிறது. எனவே நன்மைக்கு காரணகர்த்தர் ஒரு கடவுள். தீமைக்கு ஒரு காரணகர்த்தர் தீமையின் கடவுள் என்ற ஒரு தப்பறை கொள்கை. அதனால் இந்த தப்பறை கொள்கையில் இவர் ஈடுபாடு காட்டினார். இவருக்கு ஒரு நல்ல பக்தியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்துவ தாய் மோனிகா கிடைத்தார். இந்த மோனிகாவுடைய விழாவை தான் நேற்று நாம் சிறப்பித்தோம். அவருடைய மகன்தான் அகஸ்தீன். இவர் மனம் மாற வேண்டுமென்று அந்த தாய் அடிக்கடி கண்ணீர் சிந்தி அழுதார். என்னுடைய மகன் மனம் மாற வேண்டும். அந்த காலத்தில் சிறுவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிற பழக்கம் இல்லை. 4வது 5வது நூற்றாண்டில், 6வது நூற்றாண்டில்தான் சிறுவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிற பழக்கம் வந்தது. எனவே இவன் திருமுழுக்கு பெறவில்லை, தானாக விரும்பி
வயது வந்த பிறகு எனக்கு திருமுழுக்கு வேண்டும் என்று கேட்கிற போது விபூதி புதனன்று அந்த விரும்புகிறவர்களை சேர்த்து கொள்வார்கள். அந்த தவக்காலம் முழுவதும் அவர்கள் மறைக்கல்வி படிக்க வேண்டும். பெரிய சனி இரவு அன்று அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கப்படும். வருடத்தில் ஒரு முறைதான் திருமுழுக்கு வழங்குவார்கள். ஆனால் இந்த 40 நாட்களும் அவர்கள் மறைக்கல்வி பயில வேண்டும். இந்த அகஸ்தினார் அப்படி தானாக விரும்பி திருமுழுக்கு கேட்கவில்லை. எனவே தனது மகன் மனமாற வேண்டும், திருமுழுக்கு பெற வேண்டும் என்று சொல்லி அவருடைய தாய் தன் மகனுக்காக இரவெல்லாம் கண்ணீர் சிந்தி ஜெபித்தார். இந்த அகஸ்தினார் விவிலியத்தை வைத்திருந்தார். ஏனால் அவர் ஒரு பெரிய அறிஞர். எத்தனையோ நூல்களை வைத்திருப்பது போல இந்த விவிலியத்தையும் வைத்திருந்தார். அவர் அதை படிப்பார் அவ்வப்பொழுது. ஆனால் அதில் ஒரு பிடிப்பு ஏற்படவில்லை. இறை வார்த்தை இவர் இதயத்தை ஊடுருவி தாக்கி இவரை ஈர்க்கவில்லை. ஒரு நாள் ஒரு தோட்டத்தில் இவர் உட்கார்ந்திருக்கிறார். கையில் அந்த விவிலியத்தை வைத்திருந்தார். அப்பொழுது ஒரு சிறுவன் தோன்றி எடுத்து வாசி தொல்லே லேஜே என்ற லத்தீன் வார்த்தைகளை சொல்லுகிறார். எடுத்து வாசி. உடனே அவர் என்ன செய்கிறார், விவிலியத்தை திறந்து படிக்க ஆரம்பிக்கிறார். அதை படிக்கும்போது முதல் முதலில் அவர் கண்ணில் பட்ட வார்த்தைகள் ரோமையருக்கு புனித பவுலடியார் எழுதிய கடிதம் 13:12 அவர் கண்ணில் பட்டது. இரவு முடியப் போகிறது, பகல் விடியப் போகிறது, எனவே இரவின் படைக்கலன்களை அகற்றிவிட்டு ஒளியின் படைக்கலன்களை அணிந்து கொள்வோமாக. இரவின் படைக்கலன்களை அகற்றிவிட்டு ஒளியின் படைக்கலன்களை அணிந்து கொள்வோமாக என்ற வார்த்தை தான் முதலில் அவர் கண்ணில் பட்டது. ஆனால் அதனுடைய பொருள் புரியவில்லை. எனவே இவருடைய தாய் மிலான் நகரத்தில் இருந்த புனித அம்ப்ரோசியார் ஆயருக்கு மிக அறிமுகமானவர். ஏனென்றால் தன் மகனை பற்றி அவரிடத்தில் சொல்லி அவர் தன் மகன் மனம் மாற ஜெபிக்கும்படி கேட்டிருந்தார். அந்த தாயை பார்த்து புனித அம்ப்ரோசியார் சொல்லுவார், தன் மகனுக்காக கண்ணீர் சிந்துகிற இந்த ஏழையின் கண்ணீர் வீணாகாது, நிச்சயமாக உன் மகன் மனம் திரும்புவான் என்று புனித அம்ப்ரோஸ் கூறியிருந்தார். எனவே இந்த மகனை அவரிடத்திலே கொண்டு போய் விடுகிறார். அகஸ்தினார் ஒரு பெரிய அறிஞர். எனவே புனித அம்ப்ரோஸ் ஆயரிடத்தில் இவர் தனது சந்தேகங்களை கேட்கிறார். இவர் மறைக்கல்வி படிக்கிறார். அதன் பிறகு இவருக்கு தெளிவு வருகிறது. தான் இருளில் இருப்பதையும் இருளின் அணிகலன்களை அணிந்திருப்பது பொய்மை, அநீதி, அக்கிரமம், காமம், தான் என்ற ஒரு எண்ணம், தன்னிடம் இருக்கிறதெல்லாம் இருளின் படைக்கலன்கள். இதை உணர்ந்தார். இந்த இருளின் படைக்கலன்களை எரிந்துவிட்டு ஒளியின் படைக்கலன்கள் உண்மை, நீதி, அன்பு, மன்னிப்பு போன்ற நீதியின் படைக்கலன்களை அணிந்து கொள்ள கடவுள் அழைக்கிறார் என்பதை உணர்ந்தார். எனவே அவர் தனது 32 வயதில் கத்தோலிக்க கிறிஸ்துவ மறையை
தெளிவாக தெரிந்து கொண்டு அவர் கிறிஸ்தவரானார் 32 வயதில். ஆனால் அன்பாண்டவர்களே, நாமெல்லாம் திருமுழுக்கு வாங்குகிறோமே அது போல் அல்ல. ஒரு கடமைக்காக, ஒரு சடங்கு ரீதியாக நாம் இந்த அருட்சாதனங்களை பெறுகிறோம். ஆனால் இவரோ முழுமையாக உணர்ந்து மனமாற்றம் அடைந்தார். பெரிய பாவியாக இருந்தவர் உண்மையான ஒரு திருப்பத்தை வாழ்வில் சந்தித்தார். மிகப்பெரிய திருப்பம், அன்றிலிருந்து ஒரு புது விடியல் அவர் வாழ்வில் ஏற்பட்டது. எனவே அதிகம் அதிகமாக ஜெபித்தார், படித்தார். ஏறக்குறைய 100 நூல்களை, இறையியல் நூல்களை எழுதியுள்ளார். அவருடைய இறையியல் நூல்கள் இன்றும் குருமடங்களில் பயிற்சியகங்களில் கற்பிக்க பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. உண்மையான மாற்றத்தை அவர் கண்டார். அந்த நேரத்தில் அவர் தன்னுடைய ஆன்மாவின் அவலத்தை பார்க்கிறார். மனிதன் இந்த உலகத்தில் அழிந்து போகிற பொருளை தேடுகிறான். அழியாத உண்மையை, அழியாத பொருளை தேட கடவுள் ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்திலும் தாகத்தை வைத்திருக்கிறார். ஆனால் நான் இதுவரை அழிந்து போகிறவற்றிலே இன்பத்தை தேடினேன், சிற்றின்பத்தை தேடினேன், மோக பாவத்தை செய்தேன். என்னுடைய மூர்க்கத்தனத்தில் எனக்கு எது சரி என்று பட்டதோ அதை நான் கண்மூடித்தனமாக பின்பற்றினேன். நான் இருளில் வாழ்ந்து விட்டேன். நான் தேடினேன், அறிவை தேடினேன், உண்மையை தேடினேன். தேனி ஒரு பூவை விட்டு இன்னொரு பூவுக்கு பறந்து சென்று தேனை சேகரிப்பது போல நானும் உண்மையை நாடி பல இடங்களுக்கு பறந்து சென்றேன். ஆனால் எனக்கு கிடைத்தது உண்மை, தேன் அல்ல. தவற்றை நான் புரிந்து கொண்டேன், உண்மையை விட்டுவிட்டேன். உண்மை என்பது கடவுள். அந்த கடவுளை நான் தேடத் தவறினேன். கடவுளை எங்கே தேடினேன்? புறத்தே, வெளி உலகத்தில், உலக இன்பத்தில் கடவுளை தேடினேன். ஆனால் கடவுள் எனக்குள் இருந்தார். நான் கடவுளை வெளியில் தேட தேட கடவுளோ எனக்குள் இருந்தார். என் ஆன்மாவின் ஆழத்தில் கடவுள் இருந்தார். நான் எனக்குள் தேடவில்லை. எனக்குள் குடியிருந்த அந்த கடவுளை நான் விட்டுவிட்டு வெளியில் கடவுளை தேடினேன். அவ்வாறு நான் தேடுகிற போது எனக்கு கிடைத்தது என்ன? நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை. ஏன் நிம்மதி இல்லை? உண்மை கடவுளை நான் கண்டுகொள்ளவில்லை, உண்மை கடவுளை நான் அறியவில்லை, அடையவில்லை. அதனால் எனக்கு நிம்மதி இல்லை. எனக்கு நிம்மதி எங்கே இருக்கும்? அந்த உண்மை கடவுளை கண்டு அடைவதில்லை. இறைவா, என் ஆன்மா உம்மிலன்றி வேறேதிலும் சாந்தி கொள்ளாது. உம்மை மட்டுமே நான் நாடுகிறேன். உம்மில்தான் எனக்கு நிறைவு உண்டு. உம்மில்தான் என் ஆன்மா நிறைவு கொள்ளும். உம்மில்தான் நான் சாந்தி அடைய முடியும் என்று ஏக்கத்தோடு அவர் ஜெபிக்கிறார். ஒரு காலகட்டத்தில் அவர் என்ன ஜெபித்தார் தெரியுமா? இறைவா, எனக்கு கற்பை கொடுத்தருளும், ஆனால் இப்பொழுது அல்ல, இன்னும் சிறிது காலம் பொறுத்து எனக்கு கற்பை கொடுத்தருளும். என்ன ஒரு வேடிக்கையான ஜபம் பாருங்கள். ஆம், அன்பார்ந்தவர்களே, அவர் லார்ட் கிவ் மீ சாஸ்டிட்டி பட் எ வைல்
ஹென்ஸ் இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்து எனக்கு கற்பை கொடுத்தருளும். இப்பொழுது வேண்டாம், இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்து எனக்கு கற்பை கொடுங்கள் என்று ஜெபிக்கிறார். அப்படியானால் என்ன அர்த்தம்? இன்னும் மனம் மாற விரும்பவில்லை. உடனடியாக முழுமையான மாற்றத்தை தேடாமல் இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்து நான் மனம் மாறுகிறேன். முதல் மனமாற்றத்தின் முதல் கட்டத்தில் அவர் செய்த ஜபம் இது. ஆனால் பிற்காலத்தில் நாட்கள் போக போக உண்மையை உணர்ந்து கொண்டு தன்னுடைய அவல நிலையை நினைத்து வேதனைப்படுகிறார். இப்படியெல்லாம் நான் ஜெபித்தேனே, இப்பொழுது மனம் மாறவில்லை, இன்னும் சிறிது காலம் பொறுத்து நான் மனம் மாறுகிறேன் என்று சொன்னார். மனமாற்றம் என்பது என்ன? உடனடியாக எப்பொழுது நம்மிடத்திலே குற்றம் குறை பாவம் இருக்கிறது என்று உணர்கிறோமோ அதே நேரத்தில் பாவத்துக்கு முழுக்கு போட்டுவிட்டு கடவுளை பின்பற்ற வேண்டும். கடவுள் யார் யாரை அழைத்தாரோ அவர்களெல்லாம் அந்த அழைப்பை ஏற்கிற போது உடனடியாக அவர் அழைப்பை ஏற்றார்கள். திருத்தூதர்களை பார்க்கிறோம், என்னை பின் செல் என்று அழைத்த போது உடனே அவர்கள் தங்கள் உடைமை, தங்களுடைய தந்தை, தங்களுடைய பணியாளர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின் சென்றார்கள். முழுமையாக பழைய வாழ்வுக்கு அவர்கள் முழுக்கு போட்டார்கள். பழைய வாழ்வோடு இனி தொடர்பு இல்லை. புது வாழ்வில் அடியெடுத்து வைத்திருக்கிறேன், புது மனிதனாக வாழ்வேன் என்ற தீர்க்கமான முடிவை எடுக்கின்ற போதுதான் உண்மையான மனமாற்றத்தை நாம் அனுபவிக்க முடியும். அதை இவர் எடுக்கிறார். படிப்படியாக மனம் மாற்றம், கடவுளை அன்பு செய்கிறார், கடவுளை பேர் அழகு என்கிறார். உலகத்தில் அழகானது எதுவும் இல்லை, கடவுள் ஒருவரே பேரழகு, அதுவும் பழமை வாய்ந்த அன்பு. ஓ ஏன்ஷியன்ட் சோ பியூட்டி, ஐ ஹவ் கம் டு லவ் யூ லேட், தாமதமாக உமை அன்பு செய்ய ஆரம்பித்தேனே, இத்தனை ஆண்டுகளை என் வாழ்நாளிலே வீணாக்கி விட்டேனே, 32 ஆண்டுகள் வீணாக்கி விட்டேன். ஓ தொன்மை வாய்ந்த அழகே, மிக மிக தாமதமாக உமை அன்பு செய்ய நான் ஆரம்பித்தேன், என்னை மன்னியும். இவ்வளவு காலமாக உமை நேசிக்க தவறியதற்காக மனம் வருந்துகிறேன். ஓ பேர் அழகே, தொன்மை வாய்ந்தவரே, இதோ தாமதமாக உமை அன்பு செய்ய வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று அவர் தனது பாவ அறிக்கை என்ற நூலில் தெளிவாக விளக்குகிறார். அவர் எழுதிய 100 நூல்களுக்கு மேல் இந்த கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் செயின்ட் அகஸ்டின் என்ற நூல்தான் உண்மையான மனமாற்றத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நூல். அதை படிக்கின்ற போது நாம் ஒவ்வொருவருமே மனம் நம்மை ஆட்கொள்ளும், எப்படி கடவுளை விட்டு நாம் பிரிந்திருக்கிறோம், எப்படி கடவுளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய அண்டி வர வேண்டும் என்பதை உணர முடிகிறது. ஆம் அன்பாண்டவர்களே, இந்த மனமாற்றம் உண்மையிலேயே மிக முழுமையானதாக அமைந்தது. ஆம் அதனால் அவர் தனக்கென ஒரு சபையை உருவாக்கினார், புனித அகுஸ்தினார் சபை. அதில் பலரை சேர்த்து குருக்களாக்கினார். அவர் தனது ஜப வாழ்வாலே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார். அவரை பேட்ரியார்க் ஆஃப் மொனாஸ்டிசிசம், துறவு வாழ்வினுடைய பெரும் தந்தை என்று திருச்சபை அழைக்கிறது. அது மட்டுமல்லாமல் டாக்டர் ஆஃப் த சர்ச், இறையியலை அதிகமாக உணர்ந்து தனது உள்ளத்தின் ஆழத்தில் அனுபவத்திலிருந்து இறையியலை மக்களுக்கு எழுதி கொடுத்தார். அதனால் மறை வல்லுனர் வெறும் சிந்தனையோடு இருப்பது அல்ல,
வாழ்க்கை அனுபவத்திலிருந்து பிறந்ததுதான் அவருடைய இறையியல். கடவுளை உணர்ந்தார். தான் அனுபவித்த கடவுளை மக்கள் அறிய வேண்டும் என்று அரிய நூல்களிலே எழுதி வைத்திருக்கிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இன்று புனித அகுஸ்தினார் விழாவை சிறப்பிக்கின்றோம். அவருடைய மனமாற்றத்திற்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய தாய். தாயினுடைய ஜபமே அவரை மனமாற்றியது. ஆம், மனம் மாறியவர் முற்றிலும் தன்னை கடவுளுக்கு அர்ப்பணித்தார். 32 வயதில் அவர் கிறிஸ்துவராக திருமுழுக்கு பெற்றார். 4 ஆண்டுகள் பொறுத்து குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். 42வது வயதில் அவர் ஆயராக நியமிக்கப்பட்டார். பாருங்கள், அவருடைய கடந்த காலத்தை பார்க்கின்ற போது பாவ வாழ்வு, தாறுமாறாக வாழ்ந்தவர், தப்பான கொள்கைகளை கடைபிடித்தவர். இப்பொழுது மனம் மாற்றம், உண்மையான மாற்றத்தை அடைந்தார். 42 வயதில் ஆயராக நியமிக்கப்பட்டார். 34 ஆண்டுகள் அயராது ஆயராக உழைத்து பல பாவிகள் மனம் மாற காரணமாய் இருந்தவர். அன்புக்குரியவர்களே, நாமும் பல முறை பாவசங்கீர்த்தனம் செய்கிறோம். ஒரே ஒரு தடவை பாவசங்கீர்த்தனத்தை ஒழுங்காக செய்து உறுதியான பிரதிக்கனியை எடுத்துவிட்டால் மீண்டும் நமக்கு பாவசங்கீர்த்தனம் தேவையில்லை. மீண்டும் அதே பாவத்தில் நாம் விழமாட்டோம். ஆம், கடவுளை அண்டி அவரை பற்றி கொள்வதில்தான் நம் ஆன்மா நிறைவடையும். உம்மிலன்றி வேறெதிலும் என் ஆன்மா சாந்தி அடையாது. இயேசுவே, உம்மை அன்றி வேறெதிலும் என் ஆன்மா நிறைவடையாது, சாந்தி கொள்ளாது. உம்மில் இணையும் போது மட்டுமே என் ஆன்மா நிறைவடையும். இயேசுவே, உம்மோடு நான் ஒன்றித்து என் வாழ்நாள் முழுவதும் இருக்க வரம் தாரும். ஆமேன். தாங்கு மீண்டும்
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தாம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்று லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர்பயம் செய்து இதை ஆண்டவருக்கு நன்றியாக பழிவகுப்பு கொடுக்கிறவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம் ரயோனியன் பங்கு மக்களுக்காக நல்லா குரூப் ஆஃப் கம்பெனி தொழில் வளர்ச்சி அடைய செல்வி ஸ்னேகா உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாக, திருவாண்டர் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலை பள்ளி மற்றும் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்கான ஆர்ட் பீட்ஸ் மியூசிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் மியூசிக் பார்க் டிபிடி புத்திக் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்கான திருமதி பசில் மேரி கோரி திருமதி ஆருக்கு மேரி திருமதி மரி செல்வி திரு ஜபிய கஸ்தம் உடல்நலனுக்காக குடும்ப கருத்துகளுக்காக சென்ட் ஜாக் அந்துவான் நல்ல துணைவி கிடைக்க மற்றும் விக்டர் எலன் உடல்நலம் பெற திருதி ஆண்டவருக்கு நன்றியாக சேஞ்ச் கம்பெனி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சி அடைய திருமதி கிளாரா மைக்கேல் சுவாமி திரு லூர்தராஜ் திரு அருள் ஆரோக்கியதாஸ் ஆன்ம சாந்திக்காக திருமதி ரஞ்சிதா மேரி அவர்கள் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற சொத்து பிரச்சனை சுமூகமாய் முடிய திரு அந்தோனிராஜ் அவர்கள் திருமணம் விரைவில் நிறைவேற திரு கில்பர் ரீகன் விரும்பிய எம்டி சீட்டு கிடைத்திட திரு மைக்கேல் தைரியநாதன் குடும்பத்துக்கு ஆண்டவர் செய்தோர் நன்மைகளுக்கு நன்றியாக திருமதி மைக்கேல் தைரியநாதன் இறந்த 7ஆம் ஆண்டு ஆன்ம சாந்திக்காக குடும்பத்தில் உள்ளவருடைய பூர்ண சுகத்துக்காக ஷாம் மரி கொத்தி அவர்களுக்கும் அவர் குடும்பத்திற்கு எந்த விதமான தீங்கும் நேரிடாமல் பாதுகாக்க நினைத்த காரியம் நிறைவேற உபயமாக பழிவப்பு கொடுக்கப்படுகிறது என்று அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி அமலோற்பம் லூர்து சிபிஎஸ்சி அகாடமி லூர்து தொலைக்காட்சி இணைந்து நன்றியாக பழிவப்பு கொடுக்கின்றனர். தாரன் ஜோசப் விவேக் பிறந்த நாள் நன்றியாக, ஜெனிஃபர் இதையாண்டிற்கு நன்றியாக, நான்சி அமலா இதையாண்டிற்கு நன்றியாக, சார் ரோசி மார்கரேட் தெரேஸ் இதையாண்டிற்கு நன்றியாக, அல்பரேட் இதையாண்டிற்கு நன்றியாக, அந்துவான் ஷபியே மரியம்மாள் ஷபியே இதே ஆண்டவருக்கு நன்றியாக கருத்துக்கள் நிறைவேற, சிறில் ஆஸ்டின் இதே ஆண்டவருக்கு நன்றியாக பாதுகாப்பான பயணம் அமைய, ஆரோக்கியமரி ஃபெலிக்ஸ் லியானா குடும்ப சமாதானத்திற்காக குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட
லூர்து மரி பப்ரீஸ் திருமணம் நல்லபடியாக நடைபெற நல்ல வேலை வாய்ப்பு பெற அருள் மரி நன்கு படிக்க நல்ல ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள கண்மணி பெரியா நன்றாக பேச நடக்க செலின் கண்ணுசாமி குடும்ப நலனுக்காக பழிவப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் பின்வரும் ஆன்மாக்களுக்காக பழிவப்பு கொடுக்கிறோம். லூயி சின்னசாமி கண்ணம்மாள் இறந்த 25வது ஆண்டு நினைவு. வெரோனிக்கால் ஆன்மா, மார்த்தா, லாசரஸ், டேவிட், கண்ணுசாமி சொன்ன ஆன்மாக்கள், சிஸ்டர் பரோமியா ஆன்மா சாந்தி அடைய பழி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் எலிசபெத், டயானா, சாந்து ஆண் வேலைப்பாட்டிக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கிறோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் உமக்கு எதிராக பாவம் செய்தோம். ஆண்டவரே எங்களுக்கு உமது இரக்கத்தை காட்டியருளும், உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமை விசுவசித்து ஏற்றுக்கொள்ளும் அனைவரையும் பாஸ்கா மறைபொருள் வழியாக ஒன்றிணைத்து செயல்பட அழைக்கின்றீர். நீர் விரும்புவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களித்ததை நாங்கள் ஆர்வத்தோடு தேடவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நீங்கள் தூயோர் ஆவதே கடவுளுடைய திருவுளம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 4 திருவாக்குகள் 1-8 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள். அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள். இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களிடம் இறுதியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளையை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் தூயோர் ஆவதே கடவுளுடைய திருவுளம். பரத்தமையை நீங்கள் தவிர்க்க வேண்டும். உங்களில் ஒவ்வொருவரும் தம் மனைவியை தூயவராக கருதி மதிப்புடன் நடத்த அறிந்திருக்க வேண்டும். கடவுளை அறியாத பிற இனத்தாரை போன்று நீங்கள் கட்டுக்கடங்கா பாலுணர்வுக்கு இடம் கொடுக்கலாகாது. இதில் எவரும் தவறிழைத்து தம் சகோதரரை வஞ்சிக்கக்கூடாது. ஏனெனில் இத்தகைய செயல்கள் அனைத்தையும் ஆண்டவரே தண்டிப்பார். இதை நாங்கள் முன்னமே உங்களிடம் எடுத்துரைக்கிறோம், எச்சரித்தும் இருக்கிறோம். கடவுள் நம்மை ஒழுக்க கேட்டிற்கு அல்ல, தூய வாழ்வுக்கே அழைத்தார். எனவே இக்கட்டளைகளை புறக்கணிப்போர் மனிதரை அல்ல, தம்முடைய தூய ஆவியை உங்களுக்கும் அளிக்கும் கடவுளையே புறக்கணிக்கின்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாடலின் 2.
எழுதிய பரிசுத்தன செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியதாவது, அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்து கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் 5 பேரும் தங்கள் விளக்குகளை எடுத்து சென்றார்கள், ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்து செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன்
கலங்களில் எண்ணெயும் எடுத்து சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில், இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவிலிகள் முன்மதியுடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதி உடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேளையோ உங்களுக்கு தெரியாது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. நிறைவா உந்த நருளை பாடுகின்றேன். அனைத்துலகின் நிறைவா உந்த நருளை பாடுகின்றேன். ஆன்ம உணவு ஆகிடும் அப்பத்தை சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்க மித்திருப்பலி, எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக் கொள்வாராக. இரக்க மிகுந்த இறைவா, கிறிஸ்துவின் ஒரே பலியினால் உம் சொந்த மக்களாகும் பேறு பெற்ற நாங்கள் காணிக்கைகளை உம் திருமன் கொண்டு வந்துள்ளோம். இவற்றை ஏற்று எங்களுக்கு ஒருமைப்பாடு சமாதானமாகிய கொடைகளை வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நாம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீ ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்கள் திருக்கூட்டத்தில் நீர்தாமே புகழ் பெறுகிறீர்.
அவர்கள் பேறுபரன்களுக்கு ஏற்ப நீர் அவர்களுக்கு வெற்றி வாகை சூட்டும் போது உமது அருட்கொடைகளுக்கு மணிமுடி சூட்டுகிறீர். அவர்களுடைய புண்ணிய வாழ்க்கை எங்களுக்கு எடுத்து காட்டாகவும் அவருடைய தோழமை எங்களுக்கு நட்புறவாகவும் வேண்டுதல் பேராதரவாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகிறீர். புனித வாழ்வுக்கு சிறந்த சாட்சிகளாய் திகழும் புனிதர்கள் நாங்கள் மன உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தளர்வுறாது நிலைத்து நின்று கிடைத்ததற்கரிய மகிமையின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே தூதர் அதிதூதரோடும் திரளான புனிதரின் அணிகளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி சொல்வதாவது: பரிசுத்தர், 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 மூலையின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா, ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசான்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் என்று உபயம் செய்வோர், நன்றி பலி ஒப்புக் கொடுப்போர், கருத்துக்கள் நிறைவேற பலி ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். தூய இதய ஆண்டவர் பக்தர்களை எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் குறிப்பாக இன்றைய திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்களையும் இன்னும் இங்கே குழுமியுள்ளவர்களுடைய குடும்பங்களிலும் உறவினரின் மத்தியிலும் இறந்தவர்கள் எல்லாரையும் ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமைக்க மரியாள், அவருடைய கணவர் புனித வளனார், புனித அப்போஸ்தலர், இன்று நாங்கள் மகிழ்ச்சியோடு நினைவு கூர்ந்து கொண்டாடும் புனித அகஸ்தீனார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவருடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பெல் எல்லா புகழோ மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு வானக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தலும், எங்களுக்கு தின்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உம்முடைய. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருள. இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஆன்மா குணமடையும். காணாத
நான் செய்வேன், மகிமை படுத்துவேன். இயேசுவே, ஓ இயேசுவே, என் உள்ளம் எழுந்தருள்வே. நோக்கி ஜெபம். கிறிஸ்துவின் திருஆத்மாமே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருஉடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே என்னை நிரப்பியருளும். கிறிஸ்துவின் திருவிழா தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருபாடுகளே என்னை பலப்படுத்தியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும். பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உம் புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும். ஆமீன். ஜெபிப்போமாக. எல்லார்க்கும் தந்தையாகிய இறைவா, முடிவில்லா வாழ்வு தரும் அருமருந்தாகிய ஓம் திருமகனின் உடலை உட்கொண்டு நிறைவு பெற்ற நாங்கள் மகிழ்ச்சியோடு உம்மை வேண்டுகிறோம். இயேசு ஆண்டவர் என்று நாங்கள் அறிக்கையிடவும், அவரை விட்டு ஒருபோதும் பிரியாமல் அவரிலே நிலைத்திருக்கவும், எல்லா மக்களுக்கும் நீர் வாக்களித்த மீட்பை எமதாக்கிக் கொள்ளவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களே, இன்று 11 மணிக்கு சிறப்பான திவ்யனர் கருணை ஆராதனை நடைபெறும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. Peace.
எங்கும் எரிந்திடும் அருள் மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள் மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. என் பெயர் போற்றப்படவே இக்கோவிலை நான் தேர்ந்தேன், தேர்ந்ததை நானே திருநிலைப்படுத்தி உள்ளேன். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமே என்ற ஆண்டவர் போற்ற பெறுக, நீரே என்றும் எங்களின் நம்பிக்கை எங்கள் இதயே ஆண்டவரே. இயேசுவின் இருதயமே எங்கும் இருந்திடும் அருள் மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறும்.